பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை ப்ரிவியூ பார்த்துருக்கேன். அப்போ வந்து படக்குழுவில் நாங்களாக தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்க்கும்போது முதல் முறையாக வந்து பொதுமக்களின் பிரதிநிதிகளாக நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்கங்கும் போது ரொம்ப பதட்டமாக பயமாக இன்னும் அந்த பயம் குறையில அப்படி இருந்துச்சு. பத்திரிகையாளர்கள்ங்கிறவங்க நீங்கள் வெறும் ரெண்டு கண்ணில் மட்டும் இதை பார்க்குறதில்ல, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு லட்சம் கண்களுக்கு சமம். நீங்கள் தான் கொண்டு போய் இந்த விஷயத்தை எப்படி சேர்க்குறீங்களோ அது மக்கள்கிட்ட போய் சேரும். நாங்கள் சாதாரண கலைஞர்களாக இருந்து ஒரு மீடியாவுக்கு வந்து பெரிய வெளிச்சம் அடைகிறதுக்கு உங்களுடைய எழுத்து, உங்களுடைய படைப்பு எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த திரைப்பயணம் எனக்கு ரொம்ப புதுசு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஓவரால் படம் வந்து எல்லா படக்குழுவோடைய ஹார்ட் ஒர்க்கில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கைவண்ணத்திலையும் இன்னும் இதை அடுத்த லெவலில் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் அன்போடும் தாழ்வோடும் சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த படத்தில் நானும் நடித்திருக்கிறேன். ஒரு பகுதி மட்டும் என்னிடம் சொல்லப்பட்ட காரணத்தினால் அந்த படத்தின் முன்கதையும் பின்கதையும் எனக்கு தெரியாது. ஆனால் இடைவேளைக்கு பிறகு இந்த படம் ரொம்ப வேகம் பெறுகிறது. ஒரு பெரிய விவாதம் இந்த படத்தின் காரணமாக நாட்டில் எழும் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். ரொம்ப கூர்மையாக நம்முடைய இயக்குனர் இந்த படத்தினுடைய உரையாடல்களை அமைத்திருக்கிறார். அந்த பெண் கெடுக்கப்பட்டாள் என்றவுடன் சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய சமாதானம், உடல்தான் அழுக்கானது, அதற்கு நீ பொறுப்பில்லை என்று சொல்லப்பட்ட அந்த உடனே எனக்கு பல சிந்தனைகள் ஓடின. ஒரு நவகாளி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த பிரிவினையின் போது ஏராளமான பெண்கள், இந்து பெண்களும் கற்பழிக்கப்பட்டார்கள், இஸ்லாமிய பெண்களும் கற்பழிக்கப்பட்டார்கள். கற்பழிக்கப்பட்டவர்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமோ என்று காந்தி அஞ்சுகிறார். அதன் காரணமாக அவர் சொல்லுகிறார், அதிலே அந்த பெண்ணின் மனம் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை, அது வன்முறையில் நடந்த ஒன்று, அவளை பொறுப்பாக்க முடியாது. கற்பழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பெண்களெல்லாம் கஸ்தூரிபாய் அளவுக்கு தூய்மையானவர்கள் என்று காந்தி சொன்னார். அதற்கு பிறகு நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். இல்லாவிட்டால் அந்த பெண் கெட்டுப்போய்விட்டாள் என்று சொல்லி தள்ளப்பட வேண்டிய நிலை இருந்த பெண்களெல்லாம் கஸ்தூரிபாய் அளவுக்கு தூய்மையானவர்கள் என்று சொன்ன பிறகு அந்த பெண்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், இவ்வளவு பெரிய விவாதத்தை இவ்வளவு பெரிய விவாதத்தை காந்தி தான் எடுப்ப முடியும், காந்தியால் தான் அதற்கு விடை சொல்ல முடியும். அந்த கேள்வி கெட்டது கெட்டது தான் என்று நம்புகின்ற உலகத்தில், கெட்டவள் மனத்தால் கெட்டவள் இல்லை, வெறும் உடலால் கெட்டது என்பது வன்முறையின் காரணமாக நடந்தது என்று சொல்லி நாட்டை நம்ப வைத்து பெண்களை ஏற்றுக்கொள்ள வைக்க காந்தியைப் போல் மிகப்பெரிய சிந்தனையாளனால் தான் முடியும். அதற்கு பிறகு இதுபோன்ற விவாதங்களை எடுத்துக்கொண்டு சமூகத்திடம் கொண்டு சேர்ப்பதற்குரிய தைரியம் நம்முடைய பாலமுருகனை தவிர, நம்முடைய தயாரிப்பாளர் ஜீவானந்தத்தை தவிர வேறு யாருக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த படம் முழுவதும் இடைவேளைக்கு பின்பு என்னுடைய சிந்தனை சுழன்று சுழன்று ஓடிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு வசனமும் பாருங்கள், கோர்ட்டிலே மந்திரி வரவழைக்கப்படுகிறார், துப்பாக்கி வேண்டும் ஏன் கொடுக்கக்கூடாது என்று அந்த கதை தலைவி வாதிடுகின்ற போது, கொடுத்துத்தான் ஆக வேண்டுமோ, கொடுத்தால் நன்றாக இருக்குமா படம், கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் இந்த எடுத்துக்கொண்ட கதைக்கு பொருத்தமாக இருக்குமா என்று நான் சிந்தித்து கொண்டிருந்த போது, அதை ரொம்ப தழுவி கொண்டு போய் இயக்குனர் சேர்த்திருக்கிறார், இனிமேல் பேருந்துகளிலும் பிற இடங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் துப்பாக்கி ஏந்திய பெண்கள் காவல் இருப்பார்கள், உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டாம், உங்களுடைய பாதுகாப்பை அரசு எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வதற்கு எவ்வளவு சிந்தனையோடு அந்த இயக்குனர் அதை உருவாக்கியிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். கடைசி வரையிலும் பெண்ணின் கையிலே துப்பாக்கியை கொடுப்பதற்கு நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாததற்கு காரணம் அவரவர் ஒரு அவரவருடைய பாதுகாப்பு பொறுப்பை அவரவர் ஏற்றுக்கொள்வது என்ற நிலை வந்துவிட்டால் பிறகு அதற்கு அரசும் தேவையில்லை, காவல்துறையும் தேவையில்லை, நீதிமன்றமும் தேவையில்லை என்கின்ற நிலையில் அதை ரொம்ப பேலன்ஸ்டு வியூ என்று சொல்வார்கள், ரொம்ப நிறைவு செய்து கொண்டு போய் விடை இருக்க முடியாத இடங்களுக்கெல்லாம் விடை சொல்லுகின்ற வகையில் நம்முடைய இயக்குனர் செய்திருப்பதை நான் ரொம்பவும் பாராட்டுகிறேன். ஜீவானந்தம் போன்ற
தயாரிப்பாளர்கள் தான் இது போன்ற படத்தை எடுக்க முடியும். அவர் சைனிக் பள்ளிக்கூடத்தில் படித்தவர், அதனால் இராணுவ தன்மையோடு ஒரு டிசிப்ளின் லைஃப் அதற்கு பழக்கப்பட்டவர். தைரியமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார். படம் என்றால் அழகிய கதாநாயகி வேண்டும், அப்புறம் என்னென்ன ஐட்டங்கள் வேண்டும், குத்து பாடல்கள் வேண்டும் என்று இருக்கின்ற சினிமாவில் ஒரு பெரிய விவாதத்தை அடிப்படையாக வைத்து இந்த சமுதாயத்தை சிந்திக்கின்ற வகையில், சமுதாயத்தை சிந்திக்க செய்கின்ற வகையில் இந்த படத்தை உருவாக்கிய இயக்குனரை பாராட்டுகின்றேன். இதை தைரியமாக எடுத்து தானும் ஒரு பாகத்தில் நடித்து கடைசியில் சுட்டுப்பட்டு சாகின்ற நம்முடைய தயாரிப்பாளருக்கு நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் படத்தின் வெற்றிக்கு மிகச்சிறந்த பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன்.